ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்ற வந்து பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் வந்து நல்லா செல்லிங் பாயஸில் முடிஞ்சிருக்கு. நேற்று டிஸ்கஸ் பண்ண அந்த சப்போர்ட் 17,000 ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொல்லியிருந்தேன். இன்ட்ராடே லோ உடச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அடுத்தது 16,800 வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 17,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு க்ளோசிங் அதுக்கு கீழே வந்திருக்கு. க்ளோசிங் வந்து 17,000 மேலே வந்திருக்கு. ஒரு விதமாக பார்த்தா லாஸ்ட் ஒரு 4 டேஸ் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 17,800லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 800 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன்ஃபால். வித்தின் அ 4 டேஸில் 800 பாயிண்ட்ஸ் ஃபால் வித்தவுட் நாட் ஈவன் சிங்கிள் ரீட்ரேஸ்மெண்ட். எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை வேறு உடச்சிருக்கு. ஸோ பெரிய லெவலில் ஃபால் ஆகிட்டே இருக்கு. இது வந்து முடிவுக்கு வருமா? 17,000 சப்போர்ட் வந்து சைக்காலஜிக்கலாக சப்போர்ட் இருக்குமே, இதை ரெஸ்பெக்ட் பண்ணுமா? ஏன்னா இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் முடிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நிஃப்டியும் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பவுன்ஸ் ஆகுமா? ஏன்னா 4 நாளில் 800 பாயிண்ட் ஃபால் ஆனதுனால அப்சைடில் ஒரு 200 பாயிண்ட் ஏற்றுறது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எ மேட்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை வந்து நல்ல டிப் தொடர்ந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து திருப்பி வந்து கரெக்டாக பாட்டம் அவுட் ஆகி நான் ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா நான் போட்டிருக்க ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகணும். அதாவது 17,200க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் புல்லிஷ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த இந்த ரேஞ்சு வந்து செல்லிங் பயஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன தான் 17,000 சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாக இருந்தாலும் அது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஓவராலுமே வந்து உங்களுக்கு க்ளோசிங்கை வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. ஸோ 17,200 நாளைக்கு மீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,250 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்சைடில் ஓப்பன் க்ளோஸ் அபவ் 17,200 டே க்ளோசிங் வந்ததுன்னா இப்படி வரணும். அப்போ வந்து புல்லிஷ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் புல்லிஷ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ஹியூஜ் பவுன்ஸ் பேக் வந்ததுன்னா, நான் சொன்ன லெவலுக்கு மேலே க்ளோசிங் வந்ததுன்னா வி கேன் டிஸ்கஸ். நான் ரெண்டு நாளாக ஊரில் இல்லை, நல்லா லேட்டாக வீடியோ வந்தது, சாரி ஃபார் தட். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து லைவில் வந்து நான் வந்துடுவேன் டைரெக்டாக. ஸோ ஏதாவது இன்ட்ராடே லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல்லிங் தாராளமாக எதிர்க்கலாம். 16,800 தான் அடுத்த சப்போர்ட். இன்னோட இன்ட்ராடே லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 16,800. இதில் நீங்கள் 15 மினிட்ஸ் மோட கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். 17,100க்கு மேலே 5 மினிட்ஸ்லேயோ 10 மினிட்ஸ்லேயும் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நல்ல ஒரு ரேலி வந்து டுவர்ட்ஸ் வந்து 17,070 வரைக்கும் ஆக்ட் ஆகும். 70 பாயிண்ட்ஸ் ஒரு ஃபாஸ்ட் ரேலி கொடுக்கும். அப்புறம் அதை 17,170 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 17,250 தான் டார்கெட். ஸோ நாளைக்கு இன்ட்ராடேல புல்லிஷ் போகிறவங்க நான் சொன்ன அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்சைட்லேயே டவுன் சைட் வந்து டவுன் ட்ரெண்ட் சேனல் ஆக்சுவலாக. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலில் மொமெண்டம் வந்து நாளைக்கு வந்து மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,100 தான் இருக்கும். 100 போயிட்டு இப்படி செல்லிங் கூட வரலாம். ஆனால் இந்த ரேஞ்சுக்கு மேலே 5 மினிட்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா டைரெக்டாக வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம், 170 வரைக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா அது வந்து 250 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து புல்லிஷ்க்கான அந்த ஹோப் இன்ட்ராடேல. டவுன் சைடில் வந்து 17,033 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே லோ தான் ஆக்ட் ஆகும், 16,983. ஸோ ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஃபால் ஃபாஸ்ட்டாக இருக்கும் 17,033க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16,960 தான் இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் இன்ட்ராடேல டவுன் சைடில். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃப்ரீ ஃபால் ஜோன் அன்டில் 16,800. இது வந்து 15 மினிட்ஸோட ரேலி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அது வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க கவனமாக பார்த்துக்குங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டே க்ளோசிங் உங்களுக்கு வந்து நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பரவாயில்ல. பெரிய லெவல் இன்ட்ராடே லோ உடைச்சது, பட் வந்து பெரிய லெவலுக்கு செல்லிங் வரல. மைல்டாக செல்லிங்கில் முடிஞ்சிருக்கு, பெரிய லெவலில் செல்லிங் வரல. ஸோ இந்த ஏரியா வந்து ப்ரீவியஸ் லோ ஆக்ட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட அதேக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ எனி வீக்னஸ் பிலோ இன்ட்ராடே லோ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 39,144 சம்திங் கிட்ட. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வி கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 38,600 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அப்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே ஹை அதாவது 39,800 ரெசிஸ்டன்ஸாக இன்ட்ராடேயில் இருக்கும். ஸோ நீங்கள் புல்லிஷ்க்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இன்ட்ராடேயில் 39,800க்கு மேலே 15 மினிட்ஸ்லேயோ 5 மினிட்ஸ்லேயோ ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம் அப்சைடில் ஷார்ட் கவரிங் ராலி. ஸோ எனி வீக்னஸ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நல்லா செல்லிங் ஜோனில் இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் புல்லிஷ் இப்போ குளோபல் மார்க்கெட்னால பவுன்ஸ் ஆச்சுன்னா
நான் சொன்ன சப்போர்ட் ஏரியாவுக்கு மேலே க்ளோசிங் வந்தால் பண்ணலாம். இப்போ நிஃப்டிக்கு 7200 மேலேயோ, பேங்க் நிஃப்டி 40,000 மேலே டே க்ளோசிங் வரணும். வந்ததுன்னா நம்ம இந்த ஸ்விங்கை வந்து மொமெண்டம் புல்லிஷ்க்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வந்து வாங்குங்க, ஆனால் ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வந்து இது வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நான் சொன்ன லெவலுக்கு மேலே போகாத வரைக்கும் இப்போ செல்லிங் பயஸில் இருக்குது, லோ உடச்சுன்னா தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் லெவல். ஈவன் நாஸ்டாக் வந்து இன்றைக்கி எல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டாக வந்து வெறித்தனமாக பாஸ்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் பவுன்ஸ் பேக் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஹோப் பாருங்கள், நல்லா ராலி பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. இது ஐடிக்கு வந்து ஒரு ரிக்கவரிக்கு நாளைக்கு கொடுக்கும். நாஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ்லேயே முடிஞ்சதுன்னா ஐடிக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அதனால் நிஃப்டியாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த செல்லிங் 4 நாளில் 800 பாயிண்ட்ன்றது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே க்ளோசிங் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே க்ளோசிங் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆனால் வந்து அதே தான் பெரிய செல்லிங்கில் முடியல. ஸோ இது வந்து எந்த ஒரு ஷார்ட் கரிங்களையும் எடுக்க முடியாது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி வந்து அந்த 2,300 ரூபாய்க்கு மேலே போனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே, பட் வந்து ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பையிங் என்ட்ரின்றது வந்து இட்ஸ் நாட் எ குட் திங் ஃபார் கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ 2,300 ரூபாய்க்கு மேலே ரிலையன்ஸ் போச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து தொடர்ந்து வந்து அது செல்லிங் பயஸில் தான், ஏன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்லாம் உடைச்சதுனால அந்த இடத்துல வந்து சும்மா பவுன்ஸ் ஆகிட்டு கூட கீழே விழும். நான் சொன்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உடச்சி க்ளோசிங் வந்ததுன்னா அப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸலாக கன்சிடர் பண்ணலாம். அது பார்ப்போம் என்னன்றது. HDFC பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செல்லிங், அதே தான் லோ உடச்சி மைல்டாக முடிஞ்சிருக்கு. HDFC 1,600 மேலே போனால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1,600 மேலே போனால் மட்டுமே HDFC வந்து அகெயின் மொமெண்டம் திருப்பி அந்த ரேஞ்சு இப்பயே சைட் வேஸ் தான். ஸோ லோ உடச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராடே லோ உட 1560 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 1533. ஸோ லோ உடச்சா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டு அப்பர் எண்டில் நான் சொன்ன ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது பெரிய மொமெண்டம் வந்திருக்குல்ல, ஒரு செல்லிங் பயஸ் வந்திருக்குல்ல 4 நாள் மார்க்கெட், இது வந்து ரிவர்சல் ஆகணும்னா சில கன்ஃபர்மேஷன்லாம் வேணும். அது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ராடேல தெரியும். அந்த இன்ட்ராடேல தெரியறது வந்து நான் சொன்ன அந்த இன்ட்ராடே லெவல் 15 மினிட்ஸோட மூவ் பிரேக்கோட வச்சு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் டே க்ளோசிங் வச்சு அப்கமிங் டேஸும் மொமெண்டம் புல்லிஷில் திரும்புதான்றதும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட நிலைப்பாடு, இதை கம்பேர் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் மட்டும் வச்சு நம்ம மார்க்கெட் திரும்பும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அது இன்ட்ராடேல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணிட்டு வி வில் டிஸ்கஸ், அது லைவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து மார்க்கெட்டோட கரண்ட் லெவல். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எனக்கு நான் லைவில் வரேன், வி வில் டிஸ்கஸ். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வர சாட்டர்டேலேருந்து மார்ச் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கிளாஸஸ் இருந்தால் குறைசுனா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணால் தான் அந்த இன்ட்ராடே லெவல்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, மிக்க நன்றி நண்பர்களே.